ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, மாங்காய் பச்சடி பண்ணுறதுக்காக ஒரு கிளிமுக்கு மாங்காய் ஒன்று எடுத்துருக்குறேங்க. எப்படி மாங்காய் பச்சடி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அடுத்ததாக பூ வந்து தோட்டத்தில் பூத்துருக்குற பூ வந்து எப்படி நல்லா நெருக்கமாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி வச்சு கட்டிட்டு போகலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் மாங்காவை நல்லா தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா காய் சிறகுறதில் வச்சு நல்லா சிறகி எடுத்துட்டேன். இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்த மருப்பு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 6-7 கருகப்பிள்ளை சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேங்க. கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப கருக ஆரம்பிச்சிடும். இந்த துருவுனா மாங்காய் துருவில் அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலரி வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நல்லா கிளறினதுக்கப்புறமா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணீரை நிறைய சேர்க்கக்கூடாது, ஒரே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு. இப்போ கரும்பு சர்க்கரை 1 கப் அளவுக்கு எடுத்து அதில் சேர்த்துக்கிறேன். வெல்லம் போடுறத விட கரும்பு சர்க்கரை போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ்க்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஊறுகாய் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீ ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் ஒரு பீங்காய் ஜாடியில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. இந்த பிளாக் வந்து ஈவினிங் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ பூ பார்த்தீங்கன்னா நல்லா மலர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு 4 o'clock அந்த மாதிரி டைமில் அதை பறிச்சிடணும், இல்லை 6 o'clock மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப மலர ஆரம்பிச்சிடும். மலர்ந்துச்சுன்னா செடியிலே பூ வேஸ்ட் ஆயிரும். அதனால் மொட்டாக இருக்கும்போதே பறிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கட்டி வைக்கும் போதோ இல்லை சாமிக்கு வைக்கும் போதோ அதோட மனமும் அது கட்டுறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதை பறிச்சிடணும். இந்த மாதிரி குட்டி முட்டை வந்து பறிக்கக்கூடாது. இது நாளைக்கு தான் மலரக்கூடிய முட்டை. எல்லா பூவுமே பறிச்சிட்டேன். ஒரு நூலில் ஊசி கோத்து இந்த மாதிரி எடுத்துருக்குறேங்க. கீழே வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு முடி போட்டுறேன், பூ கீழே எதுவும் ரொம்ப விழுகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ ஊசியில் தான் பூ கோக்குறேன். அந்த காம்பு சைடு எல்லாமே கீழே இருக்கிற மாதிரியும் பூ சைடு வந்து மேலே இருக்கிற மாதிரியும் நீங்கள் வந்து ஊசியில் கோத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கட்டும்போது எல்லா பூவுமே காம்பு சைடு கீழேயும் பூ சைடு மேலேயும் 1 சைடாகவே நம்ம கட்டிட்டு வரோம். கையில் கொக்கும்போது என்ன பண்ணுவோம், 2 சைடும் நம்ம வந்து பூ வச்சு கட்டுவோம். இது வந்து 1 சைடு மட்டுமே வச்சு நம்ம கட்டிட்டு வர போகிறோம். காம்பு சைடு எப்பயுமே எல்லா பூவுமே கீழே தான் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும் பார்த்தீங்கன்னா. பாருங்கள், காம்பெல்லாம் 1 சைடாக ஒரே பக்கமாக இருக்குது பாருங்கள்.
இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா நெருக்கி விட்டுக்கலாம். நூலை வந்து நல்லா டைட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த அளவு பண்ணினதுக்கு அப்புறமா இப்போ முடி போட்டுக்கலாம். ரெண்டு அல்லது மூணு முடி போட்டுக்கோங்க, அப்பதான் பூ வந்து லூஸ் ஆகாம இருக்கும். போட்டதுக்கு அப்புறம் மீதி நூலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குதுன்னு. இது தலையில வைக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு வச்சுட்டு போறோம், இல்ல ஒரு கல்யாணத்துக்கு இந்த மாதிரி நம்ம பட்டு சேலை இந்த மாதிரி வச்சு கட்டிட்டு போகும்போது இது வச்சுட்டு போனோம்னா பூ பார்க்கும்போதே தலையில ரொம்ப அழகா இருக்கும். இந்த ரெண்டும் வந்து நான் இன்னைக்கு கட்டின பூ. அடுத்து அந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா நேற்றை கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதுவும் பாருங்கள் மலர்ந்ததுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.